ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ். அதில் ரெண்டு முக்கியமான விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது அமினோ ஆசிட் இஸ் மேடப் ஆஃப் போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் டு அமினோ ஆசிட் அப்படின்ற டாப்பிக்கில் சொல்லியிருக்கோம். அசிடிக் குரூப் வந்து COOH, பேசிக் குரூப் வந்து NH2. ஸோ இந்த அசிடிக் அண்ட் பேசிக் குரூப் ரெண்டுமே வந்து சில நேரத்தில் வந்து ரெண்டு சார்ஜோடையும் எக்ஸிஸ்ட் ஆகும். பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் ரெண்டுமே அட் அ டைமில் வந்து எக்ஸிஸ்ட் ஆச்சு அப்படின்னா இட் வில் பி எக்ஸிஸ்டிங் ஆஸ் ஸ்விட்டரயான். அண்ட் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அதனுடைய மொபிலிட்டி வந்து இல்லாமல் இட் வில் பி ஸ்டேபிள் வித் போத் த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ். அதை வந்து ஐசோ எலக்ட்ரிக் பாயிண்ட் அப்படிங்கிற டாப்பிக்கில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போது ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ். ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸில் ஃபஸ்ட்டு சாலிபிலிட்டி. சாலிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஈஸிலி சாலிபிள் இன் வாட்டர் பட் இன்சாலிபிள் இன் ஆர்கானிக் சால்வெண்ட். இன்சாலிபிள் இன் ஆர்கானிக் சால்வெண்ட்ஸ் and soluble in water. Melting point of amino acids எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் அபவுட் 200 degrees Celsius. நெக்ஸ்ட் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி பார்த்தோம் அப்படின்னா டேஸ்ட். டேஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிளைசின், அலனைன், வேலைன் இதுவும் ஸ்வீட் டேஸ்டில் இருக்கும். லூசின் டேஸ்ட்லெஸ், ஆர்ஜினைன் அண்ட் ஐசோலூசின் பிட்டர் டேஸ்டில் இருக்கும். எஸ்பெஷலி நம்ம இன்னைக்கு கமர்ஷியலாக குளுட்டமேட் அப்படிங்கிறத சோடியம் சால்ட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது மெயின்லி யூஸ்ட் இன் சைனீஸ் ஃபுட்ஸ். அதாவது குளுட்டமேட்டை வந்து சோடியம் சால்ட்டோட ட்ரீட் பண்ணும்போது இட் ஃபார்ம்ஸ் மோனோ சோடியம் குளுட்டமேட். அதனுடைய கமர்ஷியல் நேம் வந்து அஜினமோட்டா. டு இன்க்ரீஸ் த டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் ஆஃப் த ஃபுட் இந்த குளுட்டமேட்டை வந்து மோனோ சோடியம் குளுட்டமேட் அப்படிங்கிற ஃபார்மில் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு ஆப்டிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிளைசினை தவிர மற்ற எல்லா அமினோ ஆசிட்ஸும் ஆப்டிக்கல் ஐசோமெரிசமை எக்ஸிபிட் பண்ணுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளைசினுடைய ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிட்டோன்னா ஆல்ஃபா கார்பனோட அமினோ குரூப் இருக்குது, கார்பாக்சில் குரூப் இருக்குது, பட் த ஆர் குரூப் இஸ் ஆல்சோ ஹைட்ரஜன். நோ அசிமெட்ரிக் கார்பன் அப்படிங்கிறதுனால இட் இஸ் நாட் எக்ஸிபிட்டிங் ஐசோமெரிசம். அதர் தேன் கிளைசின் அதர் அமினோ ஆசிட்ஸ் ஆர் ஹேவிங் அசிமெட்ரிக் கார்பன், அதனால் தே எக்ஸிபிட் ஆப்டிக்கல் ஐசோமெரிசம். அமினோ ஆசிட்ஸ் ஆஸ் ஆம்ஃபோலைட்ஸ், அமினோ ஆசிட்ஸ் ஆஸ் ஸ்விட்டரயான் ஆர் டைபோலர் அயான் அப்படின்னு எந்த ஃபார்மில் சொன்னாலும் வி ஷுட் ரைட் த இன்ஃபர்மேஷன் அபவுட் ஸ்விட்டரயான். அமினோ ஆசிட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் அசிடிக் குரூப் COOH-உம் இருக்குது, பேசிக் குரூப் அமினோ குரூப்பும் இருக்குது. ஸோ அதனால் வந்து ப்ரோட்டானை டொனேட் பண்ணவும் முடியும், ப்ரோட்டானை அக்செப்ட் பண்ணிக்கவும் முடியும். அதனால் நம்ம அதை வந்து ஆம்ஃபோலைட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அமினோ ஆசிட்ஸ் ஆர் நோன் அஸ் ஆம்ஃபோலைட்ஸ் பிகாஸ் தே கேன் டொனேட் எ ப்ரோட்டான் ஆர் அக்செப்ட் எ ப்ரோட்டான். இதை நம்ம ஸ்விட்டர் அயான்னு சொல்லலாம், டைபோலர் அயான்னும் சொல்லலாம். இட் இஸ் அ ஹைப்ரிட் மாலிக்குல் கண்டைனிங் போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ். ஸோ த மாலிக்குல் வித் போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் ஆர் நோன் அஸ் ஸ்விட்டர் அயான் ஆர் டைபோலர் அயான். ஸோ எப்போ அதில் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், எப்போ அதில் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அசிடிக் pH-ல அமினோ ஆசிடை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா, அதாவது லோவஸ்ட் pH அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா பிலோ இட்ஸ் நியூட்ரல் pH வேல்யூ, அதாவது பிலோ 7-ல இருந்துச்சு அப்படின்னா அமினோ ஆசிட் வில் கேரி த பாசிட்டிவ் சார்ஜ். அதே பேசிக் pH, ஹையர் pH அப்படின்னா அர்த்தம் என்னென்னா அபவ் 7 pH, நியூட்ரல் pH விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் பேசிக் pH அண்ட் த அமினோ ஆசிட் வில் கேரி த நெகட்டிவ் சார்ஜ். அட் பர்டிகுலர் pH பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் ரெண்டுமே அந்த அமினோ ஆசிடோட இருக்கும். ஸோ த கண்டிஷன் வேர் த அமினோ ஆசிட் கேரிஸ் போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் நோன் அஸ் ஸ்விட்டர் அயான். இதை பற்றி நம்ம ஸ்ட்ரக்சுரலாக எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். ஸோ இது ஸ்ட்ரக்சர் ஆஃப்
amino acid. So in the amino acid is not in ionic form. இது வந்து எந்த சார்ஜும் இல்லாம இருக்கு. So இது ionic formக்கு convert ஆகணும் அப்படினா it should be a aqueous solution. Aqueous solutionல இருக்கும்போது it will be existing in ionic form. இது அயோனிக் ஃபார்ம் ஆஃப் அமினோ ஆசிட். ஸோ இந்த அமினோ ஆசிடை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ட்ரீட்டட் வித் ஆசிட். அசிடிக் கண்டிஷனுக்கு கொண்டு போகிறோம். அப்படிங்கும்போது ஆசிட் டொனேட்ஸ் இட்ஸ் ஹைட்ரஜன் டு கார்பாக்சில் குரூப். அப்போ அமினோ ஆசிட்னுடைய ஸ்ட்ரக்சர் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா it exists only with positive charge. So acidic pH. Acidic pH என்ன? Low pH. Below neutral pH அப்படின்னு அர்த்தம். The amino acid will carry positive charge. And it is anion. Moves towards anode. In the presence of electric field. இப்போ அமினோ ஆசிட் இருக்கு, அது அயோனிக் ஃபார்மாக மாறணும் அப்படின்னா நம்ம வந்து அக்வஸ் சொல்யூஷனில் அதை அக்யூஸ் சொல்யூஷன் ஃபார்முக்கு கொண்டு வரணும். ஸோ அயோனிக் ஃபார்மில் இட் கேரிஸ் போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ். அப்போ அசிடிக் கண்டிஷனுக்கு நம்ம கொண்டு போகும்போது த கார்பாக்சில் குரூப் வில் கெட் த ஹைட்ரஜன் அயான் ஃப்ரம் த ஆசிட். அப்போது அந்த அமினோ ஆசிட் பாசிட்டிவ் சார்ஜோட மட்டும்தான் இருக்கும். ஸோ இட் ஈஸ் அ அனயான் மூவ் டுவர்ட்ஸ் த ஆனோட். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ட்ரீட்டிங் வித் பேஸ். ஸோ பேசிக் பிஹெச்சுக்கு நம்ம கொண்டு வரும்போது இந்த ஓஹெச்சும் அமினோ ஆசிடில் இருக்க அமினோ குரூப்பில் இருக்கக்கூடிய அந்த என்ஹெச் டூ, அதாவது ஹெச் டூ என்ஹெச் இது ரெண்டும் சேர்ந்து NH3 அயான் வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கேன். அதாவது இதில் இருக்க ஹைட்ரஜனும் இந்த OH குரூப்பும் சேர்ந்து வாட்டர் மாலிகுலா ரிலீஸ் ஆகும். அப்போது த அமினோ ஆசிட் கேரிஸ் ஒன்லி த நெகட்டிவ் சார்ஜ். ஸோ திஸ் இஸ் பேசிக் basic pH. It represent higher pH above neutral pH அப்படின்னு அர்த்தம். It carries negative charge and it is a cation, moves towards the cathode. When the amino acid carries both positive and negative charge, then it is known as zwitter ion. Next வந்து isoelectric pH. Isoelectric point அப்படிங்கிறதுனுடைய சிம்பல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா PI. இதுக்கான டெஃபினிஷன் நம்ம பார்க்கலாம்.
isoelectric pH is defined as the pH at which the molecule exists as Zwitter ion or dipolar ion and carries no net charges. Thus, the molecule is electrically neutral. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐசோஎலக்ட்ரிக் பிஹெச்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விட்டர் அயானாக இருக்கும். அந்த பர்டிகுலர் மாலிகுல் பாசிட்டிவ் சார்ஜும் நெகட்டிவ் சார்ஜ் ரெண்டையுமே கேரி ஓவர் பண்ணிட்டு இருக்கும். அதனுடைய நெட் சார்ஜ் வந்து ஜீரோ. ஸோ இந்த மாலிகுல் வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து அப்ளை பண்ணாலும் அது எந்த டைரக்ஷன்லேயும் மூவ் ஆகாமல் இருக்கும். ஸோ எலக்ட்ரிக்கலி ஆல்சோ இந்த மாலிகுல் இஸ் நியூட்ரல் இஸ் நோன் அஸ் ஐசோ எலக்ட்ரிக் பிஹெச். இப்போ ஐசோ எலக்ட்ரிக் பிஹெச்சை கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா ஆவரேஜ் ஆஃப் பிகேஏ வந்து எடுக்கணும். பிகேஏ அப்படின்னா என்னென்னா டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட். அதாவது நம்ம அமினோ ஆசிட்னுடைய ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த அமினோ ஆசிட் ஸ்ட்ரக்சரில் ஆர் சி ஹெச் சிஓஓ ஹெச் என்ஹெச் டூ அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ இங்கே இருக்க ஹைட்ரஜன் இங்கே மூவ் ஆச்சு அப்படின்னா இட் வில் கேரி அ நெகட்டிவ் சார்ஜ் அண்ட் திஸ் வில் கேரி த பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ அந்த டிசோசியேட் ஆகி இங்கேருந்து வருது அப்படிங்கிறது தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. சார்ஜ்லெஸ்ஸாக மாறணும்னா இங்கே இருக்க ஹைட்ரஜன் இங்கே மூவ் ஆகணும். ஸோ அந்த மாதிரி இந்த மூவ் ஆகக்கூடிய அந்த ஹைட்ரஜன் அயானுடைய அந்த கான்ஸ்டண்ட்டை கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா தட் இஸ் த வேல்யூஸ் கரஸ்பாண்டிங் டு அயனைசபிள் குரூப்ஸ். இந்த அயனைசிங் குரூப்ஸ்னுடைய மூமெண்ட்டை கால்குலேட் பண்ணுறது தான் பிகேஏ. இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன், லூசின் அப்படிங்கிற அமினோ ஆசிட் எடுத்திருக்கோம். இதில் ஆல்ரெடி நமக்கு தெரியும் அயனைசபிள் குரூப்ஸ் வந்து ஆசிட் குரூப் அண்ட் அமினோ குரூப். இந்த அமினோ குரூப் வந்து ரெண்டு அயனைசபிள் குரூப்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பிகே ஒன் வேல்யூவில் வந்து சிஓஓஹெச் அப்படிங்கிற குரூப் ஒன்னுடைய பிகேஏ வேல்யூ வந்து 2.4. அடுத்தது வந்து இதை நான் கிராஃபிக்கலாக இதுக்கு பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் ஆஃப் அமினோ குரூப் இஸ் 9.6 அப்படின்னு டைட்ரேஷன் மூலமாக கால்குலேட் பண்ணியிருக்காங்க. இதனுடைய ஆவரேஜ் எடுத்தோம் அப்படின்னா 6. ஸோ ஐசோ எலக்ட்ரிக் பாயிண்ட் ஆஃப் லூசின் அமினோ ஆசிட் இஸ் 6 அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணி இருக்கோம். ஸோ லூசின் இதனுடைய ஐசோ எலக்ட்ரிக் பாயிண்ட் வந்து 6. ஸோ பிஹெச் சிக்ஸில் லூசின் வந்து ஸ்விட்டர் அயானாக எக்ஸிஸ்ட் ஆகும் அண்ட் கேட்டயான் அட் பிஹெச் பிலோ 6 அண்ட் ஆனயான் அட் பிஹெச் அபவ் 6. ஸோ இந்த பிஹெச் ஆஃப் த மீடியம் வந்து டிட்டர்மைன்ஸ் த அயோனிக் நேச்சர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். பிஹெச்சை டிபெண்ட் பண்ணி தான் நமக்கு அந்த அயோனிக் ஃபார்ம் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படிங்கிறத டைட்ரேஷன் கர்வ் மூலமாக நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ இந்த டைட்ரேஷன் கர்வ் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் அயோனிக் ஃபார்ம் ஆஃப் அன் அமினோ இஸ் ஆசிட் கேன் பி எக்ஸ்பிளைன்ட் வித் டைட்ரேஷன் கர்வ். இதுக்கு நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா லூசின் அமினோ ஆசிட் எடுத்துக்கிறோம். ஸோ அந்த லோவஸ்ட் பிஹெச் தட் இஸ் பிலோ 6 இட் எக்ஸிஸ்ட் அஸ் கேட்டியான். இட் இஸ் ட்ரைட்ரேட்டட் வித் சோடியம் ஹைட்ராக்சைட். சோடியம் ஹைட்ராக்சைடை எடுத்து நம்ம லூசின்க்கு எகெயின்ஸ்டாக ட்ரைட்ரேட் பண்ணுறோம். லூசின் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய ப்ரோட்டானை லாஸ் பண்ண ஆரம்பிக்கும் அண்ட் அட் ஐசோ எலக்ட்ரிக் பாயிண்ட் இட் பிகம்ஸ் அ ஸ்விட்டர் அயான். அட் ஐசோ எலக்ட்ரிக் பாயிண்ட் இட் பிகம்ஸ் அ. ஸோ இப்போ நம்ம ஃபர்தராக டைட்ரேட் பண்ணணும் அப்படின்னா லூசின் அமினோ ஆசிட் வந்து ஆனயானிக் ஃபார்முக்கு கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இதை வந்து கிராஃபிக்லாம் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணும்போது எக்ஸ் ஆக்சிஸில் வால்யூம் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு யூட்டிலைஸ்டு டூரிங் டைட்ரேஷன் அப்படிங்கிறத எக்ஸ் ஆக்சிஸில் எடுத்துக்கிறோம். அடுத்தது பிஹெச்சை வந்து ஒய் ஆக்சிஸில் நோட் பண்ணிட்டு வரோம். ஃபஸ்ட்டு டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது சிஓஓஹெச் குரூப் வந்து அதில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை ரிலீஸ் பண்ணோம். அப்போ நமக்கு 2.4 அப்படிங்கிற பிஹெச்சில் இந்த டிசோசியேஷன் நடக்குது. அதை பிகே ஒன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இட் வில் பி எக்ஸிஸ்டிங் ஆஸ் கேட்டயான் அட் 2.4 பிஹெச். ஃபர்தராக மறுபடியும் நம்ம அந்த சோடியம் ஹைட்ராக்சைட்லேயே ட்ரைட்ரேட் பண்ணும்போது நமக்கு
அந்த அமினோ ஆசிட் வந்து போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜோட எக்ஸிஸ்ட் ஆக ஆரம்பிக்குது. அகெயின் ஃபர்தர் டைட்ரேஷனில் அமினோ குரூப் வில் ரிலீஸ் இட்ஸ் ஹைட்ரஜன் அண்ட் இட் இஸ் கன்வெர்ட்டட் இன்டு அ அனயோனிக் ஃபார்ம். ஸோ இந்த இடத்துல ஒன்லி நெகட்டிவ் சார்ஜ் மட்டும்தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ கேட்டயானிக் ஃபார்மில் பாசிட்டிவ் சார்ஜ், ஆனயானிக் ஃபார்மில் நெகட்டிவ் சார்ஜ் அண்ட் இன் ஆஸ் அ சிட்ரயான் இட் வில் பி எக்ஸிஸ்டிங் ஆஸ் போத் பாஸ் வித் போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் ஆஸ் விட்டரயான். பிகே ஒன் அப்படிங்கிறது டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் ஃபார் ஆசிட், பிஐ அப்படிங்கிறது ஐசோ எலக்ட்ரிக் பிஹெச், பிகே டூ அப்படிங்கிறது டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் ஃபார் அமினோ குரூப். ஸோ ஐசோ எலக்ட்ரிக் பிஹெச்சாக இருக்கும்போது அந்த பர்டிகுலர் அமினோ ஆசிட்னுடைய ப்ராப்பர்ட்டி எப்படியெல்லாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அமினோ ஆசிட்ஸ் ஆர் ப்ரோட்டீன்ஸ் எக்ஸிஸ்ட் அஸ் ஸ்விட்டரயான், அதாவது தே கேரி போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ். ஸோ தே டி நாட் மைக்ரேட் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டில் நம்ம அதை அப்ளை பண்ணாலும் ரெண்டு சார்ஜும் இருக்கிறதுனால ஈஸியாக அது மூவ் ஆகாது. அட் ஐசோ எலக்ட்ரிக் பிஹெச் தே ஹாவ் மினிமம் சாலிபிலிட்டி. நம்ம எதுலேயாவது அதை டிசால்வ் பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா அதனுடைய சாலிபிலிட்டி வந்து குறைவாக தான் இருக்கும். அதே மாதிரி பஃபரிங் கெப்பாசிட்டியும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ இது இட் ஹேஸ் அ மேக்ஸிமம் ப்ரிசிபிட்டேட்டிங் கெப்பாசிட்டி. ஸோ ஒரு ப்ரோட்டீனையோ அமினோ ஆசிட்டையோ ப்ரிசிபிட்டேட் ஃபார்மில் செப்பரேட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா அதை ஐசோ எலக்ட்ரிக் பிஹெச் கண்டிஷனுக்கு கொண்டு போய் அதை செப்பரேட் பண்ண முடியும். ஸோ ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஹேவிங் அ வைட் அப்ளிகேஷன் இன் செப்பரேட்டிங் த ஹே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போது நம்ம இந்த வீடியோவில் வந்து ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸான சாலிபிலிட்டி, அ மெல்டிங் பாயிண்ட் அண்ட் தென் அதனுடைய ஐசோமெரிசம், ஆப்டிக்கல் ஐசோமெரிசம் எக்ஸிஸ்டன்ஸ் டேஸ்ட், இதை பற்றியெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் முக்கியமாக ரெண்டு விஷயங்களை பார்த்துருக்கோம், ஸ்விட்டரயான் அண்ட் ஐசோ எலக்ட்ரிக் பாயிண்ட். ஓகே, இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய கமெண்ட்ஸை லீவ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்